வீட்டு பிளான்லாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் இருக்கும், அதை போய் பாருங்கள். ஒரு ஒருத்தருக்கும் வீடு கட்டுறது வந்து இப்போ இந்த வீடு பார்த்தா இது மாதிரி கட்டலாம் தோணும், ஒரு ஒருத்தர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அது மாறும். அதில் உங்களோட பட்ஜெட் என்னவோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபில் பண்ணி வாஸ்து படி அந்த வீடை ஃபஸ்ட்டு பிளானை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து திருப்பூரூரில் ஒரு ஸ்டில்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் வச்சு மேலே வீடு அந்த மாதிரி வீடு பார்க்குறோம். நிறைய பேர் என்குயரி பண்ணும்போது கேட்பாங்க, சார் எனக்கு கீழே வீடு வேண்டாம் சார், மேலே மட்டும் வீடு வேணும், கீழே எனக்கு வீடு இது வேண்டாம் சார், பிளெயினாக இருக்கணும், மேலே மட்டும் வீடு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து கேட்கும்போது அவங்கள்ட்ட ஒரு இன்னசென்ட் இருக்கும், அதாவது கீழே எனக்கு வீடு வேண்டாம், அதுக்கு காசு எடுத்துக்காதீங்க, மேலே மட்டும் வீடு கட்டி கொடுங்க, அதுக்கு மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி பண்ண முடியாது. அது ஏன் இது மாதிரி கீழே வீடு இல்லாமல் மேலே வீடு கட்டும் போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களை போகலாம் வாங்க. இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த இடத்துல நம்ம வீடு போட்டிருக்கோம். தெற்கு பார்த்த இடத்துல வடக்கு பார்த்த வீடு, கிளைண்ட் வந்து வடக்கு பார்த்த எனக்கு வீடு வேணும் கேட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இது கார் பார்க்கிங் இருக்கிறனால ஈஸியாக போச்சு, கார் பார்க்கிங் ஃபுல்லாக கீழே கொடுத்துட்டு ஃபியூச்சரில் அவங்களுக்கு எதனாலும் ஆஃபீஸ் எதனாலும் பண்ணிக்கலாம். மேலே கீழே ஃபுல்லாக ஓப்பனை விட்டு ஸ்டெப்ஸில் ஏறி வடக்கு பக்கமாக உள்ளே என்டர் ஆகிற மாதிரி இந்த வீடு பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வேணா ஃப்ளையர்ஸ் யூஸ் பண்ணுறேன், இப்போது நான் பண்ணுற எல்லா சைட்டுக்கும் ஃப்ளையர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளையர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே காஸ்ட்டில் கிடைக்கும், அதே நேரத்தில் கல்லும் ஒரே சைஸில் ஒரே குவாலிட்டியில் நமக்கு கிடைக்கும். இதே நமக்கு நார்மலாக செங்கல் கிடைக்கிறது வந்து அது மாதிரி கிடைக்கிறது இல்லை, அவங்க சூழல் ஒரே சூழல் எடுத்தாலும் அந்த கல்லோட தரம் மாறிக்கிட்டே இருக்குது, ரேட்டும் மாறும் மழை காலங்களில் அது மாதிரின்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டண்ட்டாக இப்போ பண்ணுற எல்லா சைட்டுக்குமே நான் வந்து ஃப்ளையர்ஸும் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போது நம்ம வந்து கிரௌண்ட்லேருந்து ஒரு 2 அடி பள்ளத்துலேருந்து சைட்டு, நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா பேஸ் 5 அடி தூக்கி இப்போது நம்ம மேலே வந்து ரோடுலேருந்து வரைக்கும் ஹைட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம பேஸ் போடும் போதே என்ன பண்ணிட்டோம்னாக்கா நம்ம ஃபுல்லாக கீழே பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். இப்போ அதனால் என்னென்னா, நமக்கு தோது போடும்போது மண்ணுக்கு கிடைக்கும் போது மண்ணு போட்டு ஃபில் பண்ணி சைட்லாம் சைட்டை நிரப்பிக்கிறோம். இப்போ வேலை பார்க்கும்போது உள்ள வேஸ்டேஜ்லாம் அப்படியே கொட்ட சைடில் கொட்டலாம், அப்படியே அது ஃபில் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி காரணத்தில் நம்ம மட்டும் பேச போட்டு நான் என்ன ஃபுல்லாக சைடை ஃபுல்லாக பிளாஸ்டிக் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இப்போ வேலைக்கு தகுந்த மாதிரி எனக்கு இதை பேஸுக்கு பேரெல்லாம் மண் போட்டு ஃபில் பண்ண முடியும். அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் கொடுத்துருவோம் நம்ம. இப்போ இது மாதிரி கொடுக்கும்போது என்ன பிரச்சனைனாக்கா, நமக்கு இப்போ வால்வ் வராது, வால்வ் வராதனால அந்த லோடு வந்து கண்டினியூ மேலே லோட் பேரிங் மாதிரி ஸ்ட்ரெச்சர் மாதிரி பண்ணுற விஷயம் பண்ண முடியாது. எல்லாமே காலத்தில் அதுக்கான பீமில் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன விஷயம் பண்ணணுன்னா, காலத்தை அதிகப்படுத்தணும், அதோடய ஸ்ட்ராங்கை அதிகப்படுத்தணும். உள்ளார 12 போகிற இடத்துல 20 ராட் போடணும், காலத்தோட அகலம் பெருசாக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். இது ஃபுல்லாகவே நமக்கு பிளெயின் ஏரியா தான். இப்போ வந்து நம்ம சீலிங்லாம் புளி குத்தி, நம்ம காலத்தெல்லாம் புளி குத்தி இப்போ அதெல்லாம் கீழே பிளாஸ்டிங் பண்ண ஆரம்பிப்போம். இது ஃபுல்லாக பெரிய அருமையான லேஅவுட்டு. இதை வந்து நான் பில்டர் டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் இந்த லேஅவுட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடு, அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் 2 பேர் பூஜிரம் போட்டிருக்காங்க. அது மாதிரி நல்ல ஒரு அருமையான சைட்டு. இது வந்து திருப்பூரூரில் இல்லலுங்கிற இடத்துல இருக்குது. முடிஞ்சால் அந்த லேஅவுட்டை போய் பாருங்கள். கீழே வந்து ஸ்டெப்ஸு கீழே டாய்லெட் ஒரு புருஷன் கொடுத்துருக்கோம், காமன் டாய்லெட் மாதிரி. இங்கே ஃப்ரெண்டில் லாபி, உள்ளார என்ட்ரானா பெரிய கிச்சனு லிவிங் டைனிங் அந்த மாதிரி ஒரே இதில் கொடுத்துட்டேன். இது பால்கனி மாதிரி கொடுத்துருந்தோம், இப்போ என்ன பண்ணுறாங்க, கிளைண்ட்டு பால்கனி மாதிரி வேண்டாம்னு சொல்லி இதையும் அப்படியே பெருசு மாதிரி ரூம் மாதிரி ஆக்கிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக எக்ஸ்ட்ரா 3 அடி கிடைக்கிது அந்த மாதிரி பண்ணுது. அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு சவுத் வெஸ்ட்டில், அதுக்கு ஒரு அட்டாச் ஷெல்ட்டு. அடுத்த மாதிரி இது 2வது பெட்ரூமு, அதுக்கு அப்படியே டாய்லெட் வரும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதை இதே மாதிரி டிப்பிக்கலாக அடுத்தடுத்த ஃப்ளோர் போகும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பூஜை ரூமு, அப்படியே லிவிங் ரூம்லேருந்து இது ஹாலு, லிவிங் ரூமு, டைனிங்கு, கிச்சன் அந்த மாதிரி வரும் அந்த அமைப்பு. வீட்டு பிளான்லாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் இருக்கும், அதை போய் பாருங்கள். ஒரு ஒருத்தருக்கும் வீடு கட்டுறது வந்து இப்போ இந்த வீடு பார்த்தா இது மாதிரி கட்டலாம் தோணும், ஒரு ஒருத்தர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அது மாறும். அதில் உங்களோட பட்ஜெட் என்னவோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபில் பண்ணி வாஸ்து படி அந்த வீடை ஃபஸ்ட்டு பிளானை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பரவாயில்ல, உங்கள் நண்பர்கள் வரும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட் அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் டிராயிங் சர்வீஸ் பண்ணித்தரலாம். ஸ்கீம் டிராயிங், வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ, அதெல்லாம் பண்ணித்தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.